பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றன. நீங்களும் படித்து பயனடையுங்கள். சாம்சன் பால் எழுதிய தினசரி தியான நூல்கள் உங்களுக்காக, வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். ஒவ்வொரு நாள் சூழ்நிலைகளையும் தேவ வழியில் வெற்றியுடன் சந்திக்க உதவி செய்யும் உயர்ந்த சிந்தனைகள். உங்கள் தந்தைக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கைதான் வாழ்க்கையினுடைய தும்பிக்கை என்று சொல்லுவார்கள். யானைக்கு தும்பிக்கை இருக்கிறது ஒரு பெரிய வலிமையான அம்சம். மனுஷ வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும்னா நம்பிக்கை. நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையை நாம் சரியாக வாழவே முடியாது, முன்னோக்கி செல்லவே முடியாது. ரோமர் 12:12 வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு வாக்கியத்தை சொல்வார். குட்டி குட்டியாக நிறைய ஆலோசனை கொடுப்பார். அதில் ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள். ரிஜாய்ஸ் இன் யுவர் ஹோப், பி ஹாப்பி இன் யுவர் ஹோப். உங்களுடைய நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்க முடியாமல் இருக்கும். நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற நிலைமைகளை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்க முடியாமல் இருக்கும். ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே கர்த்தருக்குள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சூழலெல்லாம் நாம் கடந்து செல்வோம், இந்த சூழல் எல்லாவற்றிலும் கர்த்தரும் உதவி செய்வார், அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வி ஹாஸ் அ ஹோப் ஆன் காட். அந்த நம்பிக்கையில் என்ன செய்வோம்? சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த சூழ்நிலை கடந்து போக வைப்பார். கர்த்தர் இந்த சூழல் நமக்கு உதவியாக இருப்பார். இந்த நம்பிக்கை நமக்கு அவசியமாக இருக்கின்றது. எனவே வாழ்க்கையில் நம்பிக்கை வந்து இரண்டு விதங்களில் இருக்கிறது. ட்ரூ கைண்ட்ஸ் ஆஃப் ஹோப்ஸ், ரெண்டு விதமாக நம்பிக்கை. ஒரு நம்பிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நம்பிக்கை என்னை விட்டால் சரிதான் அப்படிங்கிறது மாதிரி எப்பொழுதுமே நம்மை விட்டு ஓடுவதற்கு அது தீவிரம் காண்பிக்கும். நாம் எவ்வளவுதான் அந்த நம்பிக்கை நம்மளை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நாம் ரொம்பவும் முயற்சி பண்ணி சிரமம் பண்ணி அந்த நம்பிக்கையை நம்ம பக்கத்தில் தக்க வைக்க விரும்பினாலும் அது எப்படியாவது நம்முடைய கையை விட்டு விலகி போவதற்கு அது விரும்பும். இது ஒரு விதமாக நம்பிக்கை. அதாவது இது விலகி ஓடுவதில் வேகம் காட்டுகிற ஒரு நம்பிக்கை, எளிதாக விலகி போகிற நம்பிக்கை. ஷார்ட்லி என்ன பார்க்குறோன்னா, இந்த நம்பிக்கை எளிதாக ஸ்லிப் ஆகி போயிடும். இன்னொரு நம்பிக்கை வேதத்தில் நமக்கு சொல்லப்படுகிற அந்த நம்பிக்கை என்னன்னு சொன்னால், இந்த நம்பிக்கை நம்மை விடாது. புரிகிறதா? இந்த நம்பிக்கை என்ன செய்யாது? நம்மை விட்டு போகாது. இதை விட்டு நாம் போக முடியாது. இட் வில் நாட் லெட் அஸ் கோ. அது நம்ம போகவே விடாது. நல்லா புரிஞ்சுட்டிங்களா? ஒரு நம்பிக்கை நாம் நம்மளோடு இருக்கணும் விரும்புகிறோம், ஆனால் அது இருக்க மாட்டேங்குது. இன்னொரு நம்பிக்கை, அது நம்மோடு இருக்க முடியாதுன்னு நம்ம எண்ணினாலும் கூட அது நம்மை விட்டு போகாது. அப்படி ஒரு நம்பிக்கையை தான் நம்ம பார்க்க போகிறோம். யோபு என்ற ஒரு பக்தர் சொல்லுகிற பொழுது, யோபு 13:15 வாசித்து பார்க்கும் பொழுது யோபு நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அதன் மத்தியில் சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவும் ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அவர் சொல்வார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஈவன் தோ ஹி ஸ்லைன்ஸ் மீ, ஸ்டில் ஐ வில் புட் மை ட்ரஸ்ட் ஆன் ஹிம், ஐ வில் ஹேவ் மை ஹோப் ஆன் ஹிம். அப்போ என்ன அர்த்தம் பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் கூட அவர் மேல் எனக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன செய்யாது? போகாது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த நம்பிக்கை என்ன விடவே விடாது. அப்போ இந்த நம்பிக்கை வித்தியாசமானது. உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதன் பெரும்பாலும் மூன்று முக்கியமான சோர்ஸ் மேலே நம்பிக்கை வைக்கிறான். ஒன்று, செல்வங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறான். பணம், நிறைய அசட் இருக்குது, நிறைய பொருட்கள் இருக்குது, நிறைய ஜுவல்ஸ் இருக்குது, நிறைய கோல்டெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவெல்லாம் இயற்கையாகவே நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. அப்படித்தானே? இவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு நம்ம ஜாம் ஜாம் என்ன செய்யலாம், வாழலாம். என்ன நெருக்கடி வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம், என்ன சிக்கல் வந்தாலும் நம்ம சந்திக்கலாம். பிகாஸ் வி ஹவ் காட் லாட் ஆஃப் மணி, நல்ல ஒரு மணி பேஸ் இருக்குது, நமக்கு நிறைய வெல்த் இருக்குது, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது ஒரு நம்பிக்கை. ஆனால் 1 தீமோத்தேயு 6:17 வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுவார், ஐஸ்வர்யம் எவ்வளவு இருந்தாலும் அது நிலையற்றது. ஆகையால் அது வந்து இம்பர்மனன்ட், அது எப்பொழுதும் நம்மோடு இருக்கும் என்றோ, இல்லைன்னா அது இருந்தாலும் நமக்கு உதவும் என்றோ சொல்ல முடியாது. ஒரு காலகட்டத்தில் ஐஸ்வர்யம் நம்மை விட்டு போகவும் செய்யலாம். சில காலகட்டங்களில் ஐஸ்வர்யம் போகாது. ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தின்மே நம்ம ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் பாருங்கள், அந்த நம்பிக்கையை நம்மளை ஃபெயிலியராக விட்டுறோம். அதனால தான் அப்போ பவுல் என்ன சொல்லுவார், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல்
நம்பிக்கை வையாதருங்கள். அப்போது அந்த ஐஸ்வர்யத்துக்கு நிலையாக நம்மை தாங்குகிற வலிமை இல்லை. இன்னொரு நம்பிக்கை என்னவென்று பார்க்கும் பொழுது, மனிதர்கள் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். உலகத்தில் வந்து இட்ஸ் காமன் இல்லையா, நேச்சுரல். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நிறைய நம்பிக்கை வைத்து தான் வாழ வேண்டியது இருக்குது. அப்படி தானே, யார் மேலும் நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன்னு சொல்லி வாழ முடியாது. அதனால் ஹியூமன் பீங்ஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோம். நிறைய பேர் பேரில் நம்ம என்ன செய்கிறோம், பல விதங்களில் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். ஆனாலும் நமக்கு பைபிள் ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றது. சங்கீதம் 146:3 வாசித்து பார்க்கும் பொழுது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் சங்கீதம் 146:3. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரரையும் நம்பாதேங்க. பிரபுக்கள்லாம் சாதாரணமான ஆள் கிடையாதுல, தேர் லார்ட்ஸ். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனிதன் நம்பாதிருங்கள். அப்போ இங்கே என்ன நமக்கு எச்சரிக்கை கொடுக்கணும்னா, மனுஷனை நம்பி வாழாத. அதனுடைய அர்த்தம் எது வல்லவென்றால், யாரையும் நம்பக்கூடாது, யாரையும் சார்ந்திருக்க கூடாதுல. அதாவது நம்ம சில குறிப்பிட்ட அளவிற்கு குறிப்பிட்ட விதங்களில் மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படி தானே, யாரையும் நான் சார்ந்திருக்க மாட்டேன், யாரையும் நான் நம்பியிருக்க மாட்டேன் அப்படி சொல்ல முடியாது. ஆனால் அவர்களை முற்றிலுமாக சார்ந்து விடுகிற, அவர்கள் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை எல்லா காரணங்களும் நம்மை ஆதரித்து விடும் என்கிற ஒரு நம்பிக்கை நம்ம ஏமாற்றிவிடும். மனிதர்கள் நேரத்துக்கு நேரம் மனம் மாறுவார்கள். இல்லை என்றால் மனம் மாறாவிட்டால் அவர்களுடைய நிலைமை மாறிவிடும். சிலர் வந்து நல்ல மனசோட ஒரு முறை இருப்பாங்க, அவங்கள மேல் நான் பெரிய நம்பிக்கை வைப்போம். இன்னொரு டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல மனசும் போயிடும். இப்போ பழசு மாதிரி கிடையாது. முன்னாடி உயிரே கொடுக்கறது அளவுக்கு அவங்க நல்லா இருந்தாங்க, இப்போ நம்ம உயிரை எடுக்கிற அளவுக்கு மாறிடுவாங்க. அந்த விதமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலர் வந்து அன்றைக்கு நல்லவங்க தான், இன்றைக்கு நல்லவங்க தான், ரியலி தே லவ்ஸ், நம்மளை விரும்புகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு நம்மளை சப்போர்ட் பண்ண முடியாது, நமக்கு உதவி செய்ய முடியாது, அவர்களுக்கு நம்மை தாங்குகிற ஆற்றல் குறைவு. எனவே இது போன்ற காரியங்கள் அடிப்படையில் தான் பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுப்புத்திரர்களையும் என்ன செய்ய வேண்டாம், நம்பினா அவர்களை சார்ந்து வாழ வேண்டாம். அப்படி சார்ந்து வாழ்ந்தால் அந்த நம்பிக்கை பொய்யாகிவிடும். எனவே தான் என்றென்றும் நிலையாக இருக்கிற, என்றென்றும் மாறாமல் இருக்கிற, நேற்றும் இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறார். இந்த தேவன் இன்று என்ற சதா காலங்களுக்கும் நம்முடைய தேவனாக இருக்கிறோம். மரண புரிந்து நம்மை நடத்துவார் என்று சங்கீதம் 48:14 நம்ம வாசிக்கிறோம். அந்த தேவனை சார்ந்திருக்க அழைக்கப்படுகிறோம். எனவே தான் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 17 7 வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போது மனிதர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கை. மூன்றாவது, நாம் இயற்கையாகவே எல்லாரும் காசு இருந்தாலும் சரி இல்லாமல் தான் சரி, நிறைய வலிமை இருந்தாலும் சரி இல்லாமல் தான் சரி, ஸ்டேட்டஸ் இருந்தாலும் சரி இல்லாமல் தான் சரி, நம்ம நிறைய நேரங்களை நம்முடைய மன பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அப்படி தானே, ஒரு வில் பவர்னு சொல்கிறோம்ல, ஒரு வில் பவர், ஐ கேன் மேனேஜ், ஐ கேன் ஸ்டாண்ட், ஐ கேன் ஃபேஸ் அப்படி சொல்கிறோம்ல, அந்த வில் பவர் சார்ந்த செயல்பாடுகள். அநேகர் தங்களுடைய மனபலத்தை, எது வந்தால் நான் பார்த்துக்குவோம்ப்பா, நான் அந்த மாதிரி ஒன்றும் ஆள் கிடையாது, எது வந்தாலும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படி சொல்கிற ஆள். இவ்விதமாக பல விதங்களில் நாம் நம்பிக்கை வைத்தாலும் இந்த நம்பிக்கையினுடைய நேச்சர் என்னவென்று சொன்னால், இது எந்த நேரத்தில் நம்மை கைவிடும் என்று சொல்ல முடியாது, எந்த நேரத்தில் நம்ம இது காலை வாரிவிடும்னு சொல்ல முடியாது. இப்போ மார்ச் மாதம் வரையிலும் இந்தியாவில் இருந்த சூழல் ஒன்று, இப்பொழுது இருக்கிற சூழல் ஒன்று. அப்படி தானே, இந்த வருடத்தை தோங்குகிற பொழுது நாம் இன்றைக்கு சந்திப்பது போல் ஒரு சூழலை சந்திப்போம்னு நினைத்து பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. உலகம் என்னென்ன காரியங்களெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருந்தது, நாம் எந்தெந்த விதங்களெல்லாம் திட்டம் போட்டு கொண்டிருந்தோம், எவையவற்றையெல்லாமல் சார்ந்து எவ்வளோ காரியங்களை செய்தோம், கன நேரத்தில் எல்லா நம்பிக்கைகளும் உடைக்கப்பட்டது. அப்படி தானே, பெரிய நாடுகளாக இருந்தாலும் சரி, வல்லரசுகளாக இருந்தாலும் சரி, பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும் சரி, பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, பெரிய அரசியல் தலைவர்களாக சரி, அவர்கள் பல்வேறு விதங்களில் பல காரியங்களில் வைத்திருந்த நம்பிக்கையெல்லாம் கனநிலத்தில் தவிடுபொடியானது. அப்படி தானே, எல்லாம் லாக்டவுன் அது இதுன்னு வந்த பிறகு ஒட்டுமொத்த சூழல் மாறிவிட்டது. எனவே எதன் மேலும் நம்பிக்கை வைப்பது சரியல்ல என்ற ஒரு சிந்தனை எல்லோருக்கும் இயற்கையாக வந்துவிட்டது. அப்போ இப்படிப்பட்டவர்களெல்லாம் என்னவென்று சொன்னால், இந்த நம்பிக்கையெல்லாம் எந்த நேரத்தில் நம்மை விட்டு போகும் என்று சொல்ல முடியும். அப்போ இவைகள் நம்மோடு உறுதியாக தங்குவதற்கு வலிமையற்ற நம்பிக்கைகள். செல்வங்களை சார்ந்த நம்பிக்கை, மனிதர்களை சார்ந்த நம்பிக்கை, இல்லைன்னா மனபலத்தை சார்ந்த நம்பிக்கைகள் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை இருக்கும். ஆனால் எந்த நேரத்தில் அது ஸ்லிப்பாய் போகும், எந்த நேரத்தில் நம்மை கைவிடும் என்று சொல்ல முடியாது. எனவே தான் இவைகளை சார்ந்து வாழாமல் கர்த்தரை சார்ந்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இப்பொழுது அடுத்த நம்பிக்கையை நாம் பார்க்கும் பொழுது, அது என்ன நம்பிக்கைன்னு சொன்னால், கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை. இந்த கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கைக்கும் சூழ்நிலைகள் மேலே, சொல்வங்கள் மேலே நம்மேல் வைக்கிற நம்பிக்கை என்ன வித்தியாசம்னு சொன்னால், கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை என்பது அது ஒரு வெறும் மன சிந்தனை அல்ல. அதை மைண்டில் வந்து நாம் நினைக்கிறோம், நம்புகிறோம்,
மைண்டில் வந்து நம்ம சிந்திக்கிறோம், அதனுடைய அடிப்படையில் என்ன செய்கிறோம், வி ஆர் ட்ரஸ்டிங் சம்திங். அதுவல்ல, இந்த நம்பிக்கை என்பது ஒரு பர்சனாலிட்டி, இது ஒரு பர்சன். ஒன்று தீமோத்தேயு 1:1 ஒன்று தீமோத்தேயு 1:1 எல்லாம் ஒன்று தான். நம்முடைய இரட்சகராக இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே. அந்த வசனத்தை வாசிக்கும்போது என்ன படித்தோம்? நம்முடைய இரட்சகராக இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கை, இதில் தான் நீங்கள் உறுதியாக பார்க்கணும். வசனங்களை படிக்கும் பொழுது என்ன செய்யணும், அது என்ன சொல்கிறது, நம்முடைய நம்பிக்கைன்னு சொல்லுவோம். ஜீசஸ் ஹிம்செல்ஃப் இஸ் அவர் ஹோப். இயேசுவே நம்முடைய நம்பிக்கை. இதுதான் கிறிஸ்துவின் மேல் நான் நம்பிக்கை வைக்கிற பொழுது ஏதோ நம்முடைய மன ரீதியாக மனநிலையில் அவர் மேலே நாம் வந்து ஒரு விசுவாசத்தை வைக்கிறோம், ஒரு நம்பிக்கையை வைக்கிறோம். இது அவ்விதமாக நம்முடைய மனதோடு மட்டும் சார்ந்ததல்ல. என்ன சொல்லப்படுகிற, இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார், அவரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். இதைத்தான் எளிமையாக 17:7 பார்த்தோம். கர்த்தரமே நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பி. அப்போ அந்த நம்பிக்கை என்னது, காட் ஹிம்செல்ஃப் இஸ் த ஹோப். அப்போ இந்த நம்பிக்கை ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு நம்பிக்கை. இதுக்கு இது ஒரு பர்சன், கிறிஸ்துவாகிய ஒரு நபர். இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே வருகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நமக்கு என்ன நடைபெறுகிறேன்னு சொன்னால், இந்த நிலையற்ற உலக சூழலுக்கு மத்தியிலே நம்பிக்கையாக வாழுகின்ற எந்த ஒரு சூழலிலும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, நாம் தடுமாறி விடாதபடிக்கு, நம்பிக்கையோடு வாழும்படியான ஒரு ஆதாரத்தை நாம் பெறுகிறோம். சங்கீதம் 22:21 வாஸ்து பார்க்கும் பொழுது தாவீது ஒரு சூழ்நிலை சொல்லுகிறார் பாருங்கள். சங்கீதம் 22:21, என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும் நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருளி நீர். காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் பொழுது நீர் எனக்கு செவி கொடு. அப்போ எங்கிருந்து கொண்டு கூப்பிடுறார், காண்டாமிருகத்துடைய கொம்புக்குள்ளே போன பிறகு திருப்பி வர வாய்ப்பு இருக்கு. இது லிட்டரலாக அப்படி நடந்த சம்பவம் அல்ல, ஒரு சூழலை சொல்லுகிறார். அதாவது இதுக்கு மேல் சர்வை பண்ணுற சான்ஸே கிடையாது, எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட், அவ்வளோதான், கதை முடிஞ்சுது, சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நினை சொல்லும்படியாக சொல்லுறது. அந்த இடத்துலேருந்து அவன் என்ன செய்கிறான், கர்த்தரை கூப்பிடுங்க. எப்படி, எதனால் கூப்பிடுகிறான், இந்த நம்பிக்கை என்ன செய்யலை அவனை விட்டு போகலை. ஏன்னா இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹோப், இது ஒரு டிவைன் ஹோப். அந்த கர்த்தரை சார்ந்த வாழ்க்கையின் விளைவாக பிடிக்கப்பட்டதான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறபடினால, காண்டாமிருகத்தினுடைய கொம்புகளிலே சிக்கிக்கொண்டது போன்ற நிலைமைக்கு வந்தாலும் கூட அதன் மத்தியிலும் என்ன செய்கிறான், கூப்பிடுகிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், நீங்கள் அதை தான் கவனிக்கணும். இந்த நம்பிக்கை இவன் விடாமல் பிடிச்சி வச்சிருக்கிறாங்கிறத விட அந்த நம்பிக்கை என்ன செய்கிறது, இவனை விடாமல் பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற பொழுது நாம் நினைக்கக்கூடாது, நாம் ஏதோ மனசை நல்லா உறுதிப்படுத்தி மேனேஜ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி ஆண்டவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் விசுவாசமாகிற நம்பிக்கை நிறைய நமக்கு சொல்லப்படுகிறோம்ல, நம்முடைய பலத்தில் தான் நாம் நம்பிக்கை இருக்கிறோம். நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஏரியாவில் தேவை தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் இன்னும் நிலைத்திருப்பது காரணம் என்னன்னு சொன்னால், ஆண்டவரை குறித்த நம்பிக்கை விட்டு நாம் வர முடியலை. புரிகிறதா, அந்த நம்பிக்கை நம்ம பிடிச்சி வச்சிருக்கு. ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க, இரண்டு நண்பர்கள் போயிட்டு இருக்கிறவர்கள ஒரு ஆற்றில் ஏதோ ஒரு பொருள் போயிட்டே இருந்துதான். அதை பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து என்ன செய்தாரா, நம்ம எதற்கும் நான் போய் ஆற்றில் குதித்து என்ன செய்கிறேன், அது ஏதோ நல்ல பொருளாக இருக்கும் பொருள் அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாராம். ஒருவேளை தான் ஆற்றுல ஒரு தேங்காய் அந்த மாதிரி ஏதோ வரும்னு நினைச்சாருன்னு தெரியல, ஏதோ சம்திங் போகிறத பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு வரேன் உள்ளே போனாராம். போனார் பாருங்கள், ஆற்றுல போயிட்டு அந்த பொருளையும் பிடிச்சிட்டார். பொருளையும் பிடிச்சிட்டு நண்பர் கரையில் இருந்து பார்த்துட்டே இருக்கிறார். நேரம் போயிட்டு இருக்குது, கரைக்கு திரும்பின மாதிரி இல்லை. அப்போ இங்கேருந்து கத்துறாரு, ரேய் சீக்கிரவா சீக்கிரவான்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த பாரு நிலைமை வேற, நான் கரடிக்கிட்ட சிக்கிக்கிட்டேன், அது பொருள் கிடையாது, கரடி கரடி அது. உடனே இவர் கரையிலிருந்து கத்துறாரு, கரடின்னு தெரியுது இல்லையா, விட்டுட்டு வர வேண்டியதானே, நீ நினச்சி போனது மாதிரி ஏதோ ஒரு பொருள் கிடையாது, ஒரு தேங்காய் மாங்காய் ஒன்றும் கிடையாது, நீ என்ன செய்யலாம், உடனே விட்டுட்டு உடனே நீ ஏன் அங்கேயே இருந்துக்கிட, எப்பா நான் அதை விட்டு அரை மணி நேரம் ஆச்சுப்பா, அது என்ன விட மாட்டேங்குது, நான் அதை விட்டு அரை மணி நேரம் ஆச்சுது, அது என்ன விட மாட்டேங்குது. இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் திஸ் இஸ் த ஃபேக்ட். ஆண்டவருக்குள் நம்முடைய வாழ்க்கையை இணைத்து கொள்ளுகிற பொழுது நாம் அதை விட்டு வெளியே வருவதற்கு விரும்பினாலும் கூட, அதை விட்டு வெளியே வராதபடிக்கு அந்த கிறிஸ்துனுடைய அன்பு சார்ந்த நம்பிக்கை என்ன செய்யும், நம்ம இழுத்து கொள்ளும். ஆகையால் தான் காண்டாமிருகத்தினுடைய கொம்பு போன்ற ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது கூட நம்பிக்கை போகவில்லைன்னு சொன்னால் அந்த நம்பிக்கை மாறலை. 1 Samuel 30:6 வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்கள், டேவிட் எல்லாத்தையும் லூஸ் பண்ணியாச்சு, எவ்ரிதிங் வாஸ் லாஸ்ட்.
எல்லா நம்பிக்கையும் அவுட். எவ்வளவோ போராடி எவ்வளவோ எதிர்நீச்செல்லாம் போட்டு பார்த்தாச்சுது, ஒன்றுமே முடியல. கடைசியில் சொத்துக்களும் போச்சுது, மனைவி பிள்ளைகள் வேலைக்காரர் வேலைக்காரர் எல்லோரும் போயிட்டாங்க. அந்த மாதிரி போய் நெருக்கடி ஆடு மாடு எல்லாம் போச்சு. அவனுக்கு ஆதரவாகிறத 400 பேர் எதிராக இருக்கிறாங்க. ஆனாலும் தாவிதை விட்டு எல்லாம் போன பிறகு ஒன்று மட்டும் போகலை, என்னான்னு சொல்லுங்கள். அந்த நம்பிக்கை. இது என்ன நம்பிக்கை? இது செல்வங்கள் மேல் மனிதன் வைக்கிறான நம்பிக்கை அது போன்றதல்ல, ஆட்கள் மேல் வைக்கிறான் பாருங்கள் நம்பிக்கை அது போன்றதல்ல. அப்படி தானே, ஆட்கள் மேலும் செல்வங்கள் மேலும் மனபலத்தின் மேலும் வைக்கிற நம்பிக்கைகள் ஒரு ஸ்பிட் ஆஃப் மினிட்டுக்குள்ளே என்ன செய்யும், நம்ம விட்டு லெஃப்ட் ஆகிடும். அதே நேரத்தில் வந்து இந்த தாவீதை இவ்வளவும் இழந்து போன பிறகும் கூட இதற்கு மேல் நம்பிக்கை வைக்கிறது, வாட்ஸ் அ சோர்ஸ் வீக, வாட்ஸ் அ பேஸ் வீக, ஒன்றுமே கிடையாது. எல்லாம் போனாலும் கூட அவன் என்ன செய்கிறான், அந்த வசனம் என்ன சொல்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் ஆனாலும் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தியிருக்கான்னு அந்த நம்பிக்கை போகலை. இதுதான் டிவைன் ஹோப். ஏனென்றால் இந்த நம்பிக்கை என்பது ஒரு நபர், அவர்தான் கர்த்தர். அல்லேலூயா. அப்போ அந்த கர்த்தர் மேல் கர்த்தரோடு தனக்கு ஒரு ஐக்கியம் இருந்தபடினாலே அவன் என்ன செய்தான், அதை விடாமல் பிடிக்க முடிந்தது. அந்த விசு அந்த நம்பிக்கை விசுவாசம் என்ன செய்யலை, இவனை விட்டு போகவில்லை. அந்த யோபை விட்டு போகாதது போல இந்த தாவீதை விட்டு போகவில்லை. அப்போ சரி, பவுல் கூட இதுதான் சொல்லுவார், 2 தீமோத்தேயு 4 7 வாசித்து பார்க்கும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எல்லா விதமான போராட்டங்களுக்கு நடுவிலும், எல்லா விதமான பிரச்சனைகள் மத்தியிலும், எல்லா விதமான சவால்களுக்கு மத்தியிலும் நான் விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. என்றால் விசுவாசத்தை விட்டுவிடவில்லை என்று சொல்லுவதை விட இந்த விசுவாசம் பவுலை விட்டுவிடலை. அல்லேலூயா. நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரோடு உங்களுக்கு நல்ல இணைப்பு வருகிற பொழுது உண்மையிலே நம்மைத்தான் விசுவாசம் விட்டு விலகி போகலை. என்றால் விசுவாசம் என்பது இது ஒரு மனதின் சிந்தனை அல்ல. நாம் யோசித்து நாம் நம்மளையே அப்படி ஆயத்தம் பண்ணி அரேஞ்ச் பண்ணி பிளான் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி அப்படியே நாம் நம்புறதில்ல. ஒரு பக்கம் நம்ம பாசிட்டிவாக நம்பிக்கை வைக்கணும், விசுவாசம் வைக்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் நமக்கு விசுவாசத்துக்கு அப்புறம் இன்னொரு விசுவாசம், என்ன விசுவாசம், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற விசுவாசம் நம்மை விட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்வார், பாதுகாத்து கொள்வார். எனவே தான் ஒரு எண்ட் ஆஃப் த ரோடு போன்ற ஒரு சுச்சுவேஷனில் சென்றாலும் கூட அங்கே நமக்கு அந்த விசுவாசம் வருகிறது. பாருங்கள், அப்போஸ்தலாகிய பவுல் ஒரு கப்பலில் போயிட்டே இருக்கிறார் ரோமாபுரியை நோக்கி. ஆனால் போய் சேரதுக்கு எந்த சான்ஸும் இல்லை. மழை ஓயாமல் பெஞ்சிட்டே இருக்குது, நட்சத்திரங்களை பார்க்க முடியலை, இருள், கப்பல் வேற உடைந்து கொண்டே இருக்கிறது. நிறைய தளவாடங்கள் பொருட்கள் எல்லாம் தூக்கி போட்டாச்சு, எல்லாம் தூக்கி தூக்கி போட்டிருக்கிறேன். இனி ஏதாவது ஒரு விதத்தில் எஸ்கேப் ஆகிற வழி இருக்கடா பாப்போன்னு சொல்லி எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. நடந்து என்ன சொன்னால், அதற்கு ஒரு நான் எண்டிங்காக நிறைய விஷயம் போயிட்டே இருக்கிறது. கப்பல் உடைந்து உடைந்து எங்கே போகணும்னு யாருக்கும் தெரியல. இவ்வளவும் போன பிறகு அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இதற்கு மேல் தேர் இஸ் நோ சான்ஸ் ஃபார் சர்வைவல். நாம் கரபை சேரப்போகிறதும் கிடையாது, இனி நம்ம அந்த உலகத்தை பார்க்க போகிறதும் கிடையாது, நம்ம கதை முடிஞ்சுன்னு இதுக்கு மேல் சாப்பிட்டா என்ன, சாப்பிடாமல் இருந்தாயின்னு சொல்லி 14 சாப்பிடலன்னு அந்த வசனம் சொல்லுது. அப்படி தானே, 14 சாப்பிடலை. ஏன், நான் சாகத்தானே போகிறோம். இவங்க கொஞ்சம் பரவாயில்ல, சிலர் சாகத்தானே போகிறோன்னு சாப்பிட்டே சாவோன்னு சாவாங்க இல்லையா, நிறைய சாப்பிடுவாங்க. இவங்க அப்படி இல்லை, சாகத்தானே போகிற எதுக்கு சாப்பாடு. ஆனால் அப்படிப்பட்ட எல்லாரும் நம்பிக்கை இழந்த பொழுது ஒரே ஒரு மனுஷன் மட்டும் வந்து சொல்கிறான், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, எல்லாம் எழுந்து நல்லா சாப்பிடுங்க, நிறைய சாப்பாடு இருக்குது, எல்லாம் நல்லா சாப்பிட்டு உங்களை தெம்பாக்கிடுங்க, திடனாக்கிடுங்கன்னு சொல்கிறான். இந்த நம்பிக்கை எங்கிருந்துங்க வந்தது, பவுலுடைய மனபலமா இல்லை, அதற்கும் ஒரு காரணம் இருந்தது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்று தெரிய முடியாத ஒரு சூழலில் அங்கே என்ன நடைபெறுகிறதுனா, அப்போஸ்தலர் பலி 27 வசனத்தை வாசியுங்கள். என்ன படிப்போம்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன். ஈவன் தோ ஐ ஹேப்பன் டு வாக் த்ரூ த வேலி ஆஃப் டார்க்னஸ், வேலி ஆஃப் டெத், ஐ வில் ஃபியர் நோ ஈவில் பிகாஸ் லார்ட் யூ ஆர் வித் மீ என்று சொல்லுகிற அதே போலத்தான் இந்த இருள் மிகுந்த அந்த சூழலில் என்ன நடக்கப் போகிறதுன்னு எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழலில் இருந்தாலும் அங்கே வருகிறது அந்த நம்பிக்கை. பாரு, அதான் உங்களுக்கு சொன்னேன், அந்த நம்பிக்கை என்பது ஏதோ மனதிலிருந்து தோன்றுகிற ஒரு சிந்தனை மட்டுமல்ல, இட்ஸ் அ பர்சன், ஒரு நபர், இது ஒரு ஆள் தத்துவம் உடையது. இப்போ அந்த அங்கே வந்து என்ன நடக்கிறது, கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி என்ன செய்கிறார், ஒன்றுக்கும் பயப்படாத, ஒன்றுமித்த எல்லாரும் என்ன செய்வாங்க, காப்பாற்றப்படுவாங்க, நீ ராயனுக்கு முன்பாக
நிற்க வேண்டும் என்று சொல்லி ஊக்குவிக்கிறார். இப்போ அந்த நம்பிக்கை தட் வாஸ் ரிவைவ்டு இல்லையா. இப்போ அந்த நம்பிக்கையை பாருங்கள், இந்த சூழ்நிலையும் பவுலை விட்டு போகலை. பவுல் நம்பிக்கை விடாமல் பிடிச்சி வச்சுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. பவுலும் ஒருவேளை ஏதோ ஒன்று நடக்க போகிற, சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், சாரி அக்செப்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி இருந்திருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது. பவுலை நீ நினைக்கிறது மாதிரி இல்லை, நீ எல்லாரும் கரை சேரப் போகிறீங்க, இந்த கப்பல் எவ்வளோ தான் உடைந்தாலும் சரி. அப்போது இதுதான் நம்பிக்கை. அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் மிகவும் வித்தியாசமான காலம். நம்பிக்கைக்கான வாய்ப்புகள் மிக குறைந்த காலம். நாம் மார்ச் மாதம் சந்தித்தது போன்ற ஒரு சூழ்நிலை அல்ல, ஏப்ரல் மாதம் சந்தித்த போன்ற ஒரு சூழ்நிலை அல்ல, மே மாதம் சந்தித்த போன்ற ஒரு சூழ்நிலை. இப்பொழுது டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான பயங்கரமான சூழ்நிலை வந்துக்கிறோம். நம்மை சுற்றிலும் அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரிந்த பலர், நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த பலர், நம்மை நேசித்த பலர், நம்ம நேசிக்கப்பட்ட பலர், அவர்கள் நம்மை சுற்றி மரித்து போகலாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பெரிய யுத்தம் நடக்கிற வேலை, யார் எந்த நேரத்தில் சாவான்னு சொல்ல முடியாது. யுத்தம் நடந்து முடிந்த பிறகு தான் எவ்வளோ பேர் மிச்சமாக இருப்பாங்கன்னு கவனித்து பார்க்க முடியும். அதே போல் தான் இன்றைக்கு காலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட அநேகர் அதை குறித்த சரியான விழிப்புணர்வுகள் இருக்கிறா என்பதை கூட சொல்ல முடியவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நமக்கு என்ன தேவை? மனபலம் சார்ந்து வாழ முடியாது, மனிதர்களை சார்ந்து வாழ முடியாது, இல்லை என்றால் செல்வங்களை சார்ந்து வாழ முடியாது. ஒரே ஒரு நம்பிக்கை தான், என்ன? கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தர் மேல் நம்பிக்கை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம் அருமையாருடைய, இந்த நம்பிக்கை நம்மை விட்டு விலகாது. உலக சார்ந்த நம்பிக்கை நாம் வேண்டும் என்று பிடித்து வைத்திருந்தாலும் அது நம்மோடு நிற்காது, ஓடி போவதற்கு தான் வழி தேடும். ஆனால் இந்த தெய்வீக நம்பிக்கை, கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை, ஏனால் அவரே நம்பிக்கையாக இருக்கிறார், அந்த நம்பிக்கை நம்மை விட்டு விலகாது. இந்த நம்பிக்கையில் இருக்கிற ரெண்டு ஆஸ்பெக்ட்னு சொன்னால் எப்படி என்ன நம்புறது? ஒன்று, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை. எனி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் வி கேன் பிலீவ் தர் அவர் லார்ட் இஸ் வித் அஸ். நம்பிக்கைனா என்னங்க? வாழ்க்கையில் எனக்கு இந்த மாதிரி தான் நடக்கும், அந்த மாதிரி நடக்காது, இப்படித்தான் நடக்கும், அப்படி நடக்காது, அந்த மாதிரி சிந்திக்கிறதல்ல. சில நேரம் அந்த சிந்தனைகளெல்லாம் தாண்டி காரில் நடக்கும். ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறான்னு சொல்லுகிற கூட அது அர்த்தம் என்னன்னு சொன்னால், எந்த சூழலாக இருந்தாலும் சரி, ஐ வில் நாட் பி லெஃப்ட் அலோன், நான் தனித்து விடப்பட மாட்டேன், மை லார்ட் இஸ் வித் மீ. இன்றைக்கு இந்த கொரோனா காலத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னென்றால், இருதயத்தை உடைக்கின்ற ஒன்று. ஒரு காலத்தில் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டுன்னு சொன்னால் விவரம் தெரிஞ்சவுடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், வீட்டுக்கு போவோம், நல்லா விசாரிப்போம். இந்த வியாதியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த வியாதியினுடைய வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும், வியாதியுடைய கொடூரம் ஒரு பக்கம் இருந்தாலும், தங்களை பார்க்க வந்தவர்களை, அதை தங்களை விசாரிக்க வந்தவர்களை பார்க்கும் பொழுது தே வில் கெட் சம் கன்சோலன்ஸ், தே வில் ஹாவ் சம் காம்ஃபர்ட், சில ஒரு உற்சாகத்தை பெறுவாள். இந்த கொரோனா வைரஸ் வந்த பிறகு நடக்கின்ற காரியத்தை பார்க்கும் பொழுது தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அதனால தான் நிறைய பேர் அந்த வியாதி வந்தாலும் வெளியே சொல்லாமல் தங்களுக்குள்ளே வைத்து கொண்டு வீட்டளவிலே காரியங்களை செய்து அங்கேயும் நிறைய பேர் மடிந்து போகிற நிலைமையும் காணப்படுகிறது. காரணம்னு சொன்னால், வி வில் பி ஐசோலேட்டட், நம்ம தனிமைப்படுத்தப்படுவோம். ஏன்னா அங்கே வந்து உறவுகள் வரமாட்டான், நண்பர்கள் வரமாட்டான். ஏற்கனவே ஒரு செய்திகளை சொன்னேன், மரணம் வருகிறதை அறிகிற பொழுது கூட, மரணம் வந்திருக்கிற கேள்விப்படுகிற பொழுது கூட, அந்த மரண வீட்டுக்கு போக முடியாத ஒரு காலத்தில் இருக்கிறோம், துக்க வீட்டுக்கு போக முடியாத ஒரு காலத்தில் இருக்கிறோம். துக்க வீட்டாரே, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்லுகிற ஒரு காலமாகி விட்டது. எங்கள் வீட்டில் அவருக்கு கொரோனா வந்துச்சு, நீங்கள் யாரும் வராதிங்க, ஜெபம் மட்டும் பண்ணுங்கள். எவ்வளவு கஷ்டமான காலம் பாருங்கள். நமக்கு வேண்டியவர்களை சென்று பார்க்க முடியல, வேண்டியவர்கள் வந்து நம்மை பார்க்க முடியாத சூழல. இதன் மத்தியில் நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்னவென்றால், ஒருவரும் வர முடியாத நேரங்கள் இருக்கிறது. அப்படித்தானே, நம்மளை ஐசோலேட் பண்ணிட்டான்னு சொன்னால் நமக்கு ஒரு பேச்சு தோணை கூட கிடையாது. நம்மிடத்தில் வந்து பேசுகிறவங்க யாரும் இல்லை, யாரும் முடிஞ்சு பார்க்க முடியாது. டாக்டர்ஸும் மற்ற அட்டண்டன்ஸ் எல்லாம் வந்தாலும் என்ன செய்கிறாங்க, தூரத்தில் நின்று தான் என்ன பண்ணுறாங்க, அட்டன் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலம். ஆனால் இந்த மாதிரிப்பட்ட ஒரு காலத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். எந்த ஐசோலேஷனாக இருந்தாலும் சரி, எந்த தனிமைப்படுத்தலாம் சரி, ஆண்டவர் இல்லாமல் நம்ம தனிமைப்படுத்தப்பட மாட்டோம். அல்லேலூயா. இதைத்தான் நீ யோவான் 16:32 வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு சொன்னான். இப்போ பாருங்கள், எல்லாரும் ஏன் கூட இருக்கிறீங்க, ஏ டைம் இஸ் கோயிங் டு கம், ஒரு நேரம் வரப்போகிறது, நீங்கள் என்ன செய்வீங்க? எவரி ஒன் ஆஃப் யூ வில் ஃப்ளீ ஃப்ரம் மீ, என்னை விட்டு எல்லாம் ஓடி போயிடுவீங்க. ஈவன் தன் ஐ வில் நாட் பி அலோன், நான் தனியாக இருக்க மாட்டேன், மை ஃபாதர் வில் வித் மீ. ஒரே ஒருவர் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழலிலும், எவரும் வர முடியாத இடத்திலும், எவரும் உதவ முடியாத இடத்திலும், எவரும் நம்முடைய கஷ்டங்களை பார்க்க முடியாத இடத்திலும் வந்து இருக்க முடியும். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா.
இந்த கொரோனா காலமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் சரி, தனித்து விடப்படுகிற சூழல் நமக்கு அதிகம். இப்படி அநேகர் தனித்து விடப்படுகின்றார்கள். இந்த நேரத்தில் நமக்கு இருக்க நம்பிக்கை என்ன? நான் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருப்பார். அல்லேலூயா. இது நமக்கு ஒரு பெரிய தைரியம், ஒரு நம்பிக்கை. மனைவி கூட வர முடியாது, கணவன் கூட வர முடியாது, பிள்ளைகள் கூட வர முடியாது. பாருங்கள், கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொரோனா வருகிறது. அவங்கெல்லாம் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. கணவன் மரிக்கிறார், அதை போய் மனைவி பார்க்க முடியலை, பிள்ளைகள் பார்க்க முடியலை. என்ன விதமான ஒரு கொடுமையான நேரங்கள் பாருங்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமக்கு வேறு என்ன நம்பிக்கை இருக்கிறது? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மேல் நம்முடைய பற்றுதலை வைத்து கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய விசுவாசம் வைத்து கொண்டிருக்கும் பொழுது எந்த இடத்திலும் அவர் வருவார். அல்லேலூயா. நாம் தனித்து விடப்படுகிற அந்த நேரத்தில் நம்முடைய இருதயத்திற்குள் வந்து அன்றைக்கு பவுலுக்கு நம்பிக்கை வார்த்தை சொன்னது போல நமக்கும் சொல்லுவார், நாம் தனித்து விடப்பட மாட்டோம். அல்லேலூயா. நாம் தனித்து விடப்பட மாட்டோம். நாம் மனிதர்களை விட்டு பிரிக்கப்படலாம், ஆனால் நம்மை படைத்த ஆண்டவரை விட்டு நம்ம எதுவும் பிரிக்காத ஒரே ஒருவர் தான் நாம் எங்கிருந்தாலும் அங்கு இருக்கின்ற இடத்துல வர முடியும். அந்த ஆண்டவரையே சார்ந்து வாழ்வோம். அடுத்தபடியாக இந்த நம்பிக்கையுடைய ஒரு பகுதி, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் எந்த சூழ்நிலும், காட் வில் பி வித் மீ. இன்னொன்று என்னவன் சொன்னால், என்னோடு இருக்கிற ஆண்டவர் நான் விரும்புகிறபடி தான் எல்லாம் எனக்கு செய்வார்னு நான் சொல்ல முடியாது. நான் எதிர்பார்க்கிறேன், வாஞ்சிக்கிறேன், பெரும்பாலும் என்னுடைய வாஞ்சை ஆண்டு நிறைவேற்றுகிறார். ஆனாலும் நான் எதிர்பார்க்கிற விதமாகவே சூழ்நிலை அமையப்போகிறது, நான் எதிர்பார்க்கிற விதமாக நடக்கும்னு சொல்ல முடியும். எது நடந்தாலும் ஒன்றே ஒன்று, மை காட் வில் பி மோர் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. என் ஆண்டவர் எனக்கு போதுமானவராக இருப்பார். எந்த சூழலாக இருந்தாலும் சரி, நான் விரும்பின சூழலோ, விருப்பத்திற்கு எதிரான சூழலோ, என்னுடைய எண்ணங்களுக்கும் நினைவுகளுக்கு எதிராக வந்த சூழல், அது எனி கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன், ஐ கேன் பிலீவ் தட் மை காட் வில் பி வித் மீ அண்ட் ஆல்சோ யூல் பி மோர் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. அவர் எனக்கு போதுமானவராக இருப்பார். அன்றைக்கு பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பவுலே அது இது என்று சொல்லி நிறைய காரியங்களை வருத்தப்படாதே, என் கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும். ஆம் அருமையானவளே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறவராக மட்டுமல்ல, எந்த சூழலையும் கடந்து செல்வதற்கு நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் என்ன நேர்ந்தாலும் சரி, அதன் மத்தியிலே வந்து மகனே மகளை உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி தைரியப்படுத்துவதற்கு வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் நமக்கு இரண்டு காரியங்கள் அவசியம். ஒன்று, இது எப்பொழுது நடக்கும், இதெல்லாம் எப்பொழுது கிடைக்கும், when we will have all these kinds of privileges. ஒன்று, நம்முடைய வாழ்க்கை அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டு அந்த வாழ்க்கையை அவர் ஆள வேண்டும். நம்முடைய சுயத்தை கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிற, நம்முடைய எண்ணங்களுக்குள் இருக்கிற இந்த வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு நம்மை சரணடைய வேண்டும். நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆள வேண்டும். மற்ற 6:33 சொல்லுகிற விதமாக, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேட அவருடைய ஆளுகைக்குள் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஹீ வில் டேக் கேர் ஆஃப் அஸ். நம் கவலைப்பட தேவை கிடையாது. ஐயோ என்ன நடக்க போகுது, எது நடந்தாலும் சரி, வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ், என்ன நடந்தாலும் சரி, ஷுவர்லி காட் வில் பி வித் அஸ், ஹி வில் பி மோர் சஃபிஷியன்ட் ஃபார் அஸ். நம்மை நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும். இரண்டாவதாக, எந்த சூழலும் அவருடைய ஐக்கியத்தை தேட வேண்டும். ஆல்வேஸ் வி மஸ்ட் சீ காட்ஸ் ப்ரெசன்ஸ், காட்ஸ் ஃபெலோஷிப். அதைத்தான் தாவீது சொல்வார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டே, காரணம் சொன்னால் ஸ்டில் ஐ ஃபீல் மை காட்ஸ் ப்ரெசன்ஸ், ஸ்டில் ஐ ஃபீல் மை காட்ஸ் ஃபெலோஷிப், ஐ பிலீவ் ஐ எம் இன் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் காட். ஆண்டவருடைய ஐக்கியத்தை தேடும். ஆண்டவரே என்னோடு இரும், என்னோடு இருக்கிறவராக உம்மை வெளிப்படுத்தும், எனக்குள்ளே ஒரு நம்பிக்கையை தாரும், நீர் என்னோடு இருக்கிறீர், என்னோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கை எனக்கு கொடுக்கப்படுகிற பொழுது என்னுடைய வாழ்வின் எல்லா சமயம் போதுமானவராக இருப்பேன் நம்பிக்கையை வந்துவிடும். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கை கப்பல் அன்றைக்கு பவுல் சென்ற கப்பலைப் போல எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது போல் இருந்தாலும் சரி, எந்த திசை நோக்கி போய்கொண்டிருக்கிறமா இருந்தாலும் சரி, பயப்பட தேவையில்லை. we don't have to be afraid about anything. எதை குறித்து பயப்பட தேவையில்லை, ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருப்பார். அல்லேலூயா. எனவே நம்மை விட்டு விலகி ஓடுவதற்கு தன்மை உள்ள ஒரு நம்பிக்கையை சார்ந்து வாழாமல், நம்மை விட்டு விலகாமல் இருக்கிற அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கையை சார்ந்து வாழும். அந்த நம்பிக்கை ஒருபோதும் பொய்த்து போகாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக. அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.